பழகினா ரொம்ப நாள் இல்லை ரொம்ப மாசமாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். 2023 நியூ ரீசொல்யூஷன் வீடியோலேயே எனக்கு ஒரு குட்டி ட்ரீம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அதோட ஒரு அப்டேட் தான் இது. ரொம்ப வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், என்னோடய குட்டி ட்ரீம் வந்து என்னோட ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் தான். நான் இந்த யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும், தோணுச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் இதுவும், ஆனால் நினச்சோடனே ஸ்டார்ட் பண்ண முடியல. நிறைய ரிசர்ச், நிறைய செல்ஃப் டவுட்ஸ், ஒரு ஸ்டேஜில் கிவ் அப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கூட இருந்துச்சு. எனக்கு இது வருமா, ஃபெயில் ஆகிடுவேனா, நான் இதுக்கு ரெடி தானா அப்படின்னு நிறைய க்வெஸ்சன் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு கோட் வந்து என் கண்ணில் பட்டுகிட்டே இருந்துச்சு, யூ வில் நெவர் பி ரெடி, ஜஸ்ட் ஸ்டார்ட். அப்படி தான் தோணுச்சு, ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, எடுத்த உடனே எல்லாமே பெஸ்ட்டாக இருக்காது, போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு நானே என்கரேஜ் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அண்ட் கரேஜோட என்னோடய ஸ்மால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எஸ், என்னோட குட்டி ட்ரீம், என்னோடய ஷார்ட் டேர்ம் கோல் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஸ்மால் பிஸ்னஸ்னு சொல்கிறேனே, என்ன ஸ்மால் பிஸ்னஸ்ன்னு நீங்கள் யோசிக்கலாம். கேபாப் கேட்ராமா அனிமேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால அதிலே போகலான்னு நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆன்லைன் ஷாப் தான் இந்த கேபாப்பர் ஷாப். இப்போதைக்கு இது ஒரு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஆன்லைன் ஷாப் தான், ஃப்யூச்சரில் வெப்சைட்டும் லான்ச் ஆகும். இன்ஸ்டா பேஜ் அப்புறம் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது என்னோடய ஷாப்பில் வந்து ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து லைனில் இருக்குது, ஒவ்வொன்றா மெதுவாக ரிலீஸ் பண்ணலான் இருக்கேன். இப்போது என்னோடய ஷாப்பில் ஃபோட்டோ கார்ட்ஸ், புக் மார்க்ஸ், போஸ்ட் கார்ட், மினி போஸ்டர்ஸ், அப்புறம் செல்ஃப் லவ் போஸ்டர்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே கஸ்டமைசேஷனும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கிற டிசைன்ஸை கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்டோட ப்ரைஸை இன்ஸ்டா பேஜில் செக் பண்ணிக்கலாம். தீம் வந்து கேபாப் அனிமே கே ட்ராமா. கேபாப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற குரூப் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேணாம். உங்களுக்கு என்ன குரூப்போட ஃபோட்டோ கார்ட், போஸ்ட் கார்ட், மினி போஸ்டர், புக் மார்க் வேணுமோ அதை ஆர்டர் பண்ணுறப்போ சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட், ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், ப்ரைஸ். ப்ரைஸ் பற்றி சொல்லணும்னா, எல்லா கேபாப் ஃபேன்ஸுக்குமே அவங்களுக்குன்னு ஒரு மர்ச் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் முக்கவாசி மர்ச் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு எல்லோரும் வாங்கணும் அண்ட் அஃபோர்டபுளாக இருக்கணும், அதுதான் என்னோடய மெயின் கோல். முடிஞ்ச அளவுக்கு அஃபோர்டபுளாக தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. சேட் ஸ்டோரி, அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாத மூமெண்ட்ஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ், மோட்டிவேஷ்னல் மூமெண்ட்ஸ்னு நிறையா இருக்குது. ஸ்டார்ட் பண்ண பிறகும் நிறைய ஸ்டோரிஸ் வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஏன் எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு, இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் தான். ஆனால் இந்த சேனலில் ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா இதோட கண்டென்ட் வேறு. ஸோ என்னோடய ஸ்மால் பிஸ்னஸ் ஜேர்னியை தெரிஞ்சுக்க இந்த கேபாப்பர்ஸ் ஷாப் யூடியூப் சேனலை செக் பண்ணுங்கள். இதான் இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் ஷேர் பண்ண நிறையா இருக்குது, அதை அதை கேபாப்பர் ஷாப் சேனலில் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஆர்டர் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் அதை கேபாப்பர் ஷாப் பேஜை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு. இல்லை நீங்கள் ஒரு இன்ஸ்டா பேஜ் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட உங்கள் ஃபாலோவர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இதோட ஓவரான்னு கேட்டால் இல்லை, இன்னும் ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் இருக்குது. ஷாப் ஓப்பன் பண்ணனால நிறைய கிவ்அவேஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கிவ்அவேக்கு ரெடியாக இருங்க. இதோட வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோவோட எண்ட் வரை பார்த்த எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்யூ. வீடியோ பார்த்துட்டு என்னோடய ஸ்மால் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்ச எல்லாருக்கும் அட்வான்ஸ் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், அன்யோங்.